இயேசுவில் பிரியமானவர்களே, அனிமேமதா ஜபக்குழுவின் காலை பணித்துளி நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தியானத்தின் கடவுள் பணித்துளிகள் ஒவ்வொரு நாளும் நம்மை நனைத்து அவர் பிரசன்னத்திலும் இறை வார்த்தையில் வளர்வோம், வாழ்வை வெற்றியாக்குவோம், சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். அமேன். ஆண்டவருடைய இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இன்று தியானிக்க எடுத்திருக்கும் தலைப்பு, கடவுள் எல்லா காலங்களுக்கும் ராஜாவாய் இருக்கிறார். தியான வசனம், ஆண்டவர் என்றும் உள்ள அரசர், அவரது நிலத்தினின்று வேற்றினத்தார் அகன்று விடுவர். திருப்பாடல் அதிகாரம் 10 வசனம் 16. இந்த வசனத்தின் மூலமாக கடவுள் நமக்கு உணர்த்துவதை சிந்திப்போமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இது எவ்வளவு அருமையான ஒரு காரியம். நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கூட அவரையே ராஜாதி ராஜாவாக நாம் ஏற்றுக்கொள்ளும் போது அவர் நமக்கும் பெரிய காரியங்களை செய்வார். பொதுவாக எல்லா போதகர்களும் கூட்டங்களுக்கு போகும் முன்னதாக இவ்வண்ணமாக ஜெபிப்பார்கள். ஆண்டவரே, நான் அல்ல, நீரே என்னோடு வந்து ராஜாதி ராஜாவாய் இந்த கூட்டங்களை பொறுப்படுத்து வழிநடத்தும், ஒன்றிலும் குறைவில்லாதபடி உம்முடைய ஆசீர்வாதம் விளங்கட்டும் என்று கருத்துள்ள ஒரு பிரார்த்தனையை ஏறெடுப்பார்கள். கடவுள் அந்த ஜபத்தை கேட்டு அப்படியே ராஜாதி ராஜாவாக ஆளுகை செய்து அருமையாய் நடத்துவதை அவர்கள் கண்டு கடவுளை சோஸ்தரிப்பார்கள். இப்படித்தான் குடும்ப வாழ்க்கையிலும் கூட நமக்கு பல பிரச்சனைகள் வரும்போது நாம் ஜெபிக்க வேண்டும், ஆண்டவரே, என்னால் என் பிள்ளைகளின் காரியங்களை பொறுப்பெடுக்க முடியாது, என் கணவரை பற்றிய மனைவியை பற்றிய காரியங்களை பொறுப்பெடுக்க முடியாது, நீரே ராஜாதி ராஜாவாக பொறுப்பெடுத்து வழிநடத்தும் என்று ஜெபித்து பாருங்கள். அவர் உங்களையும் அவ்வாறே அழகாய் கரம் பிடித்து நடத்துவார். தடைகளை எல்லாம் நீக்கி போடுகிற பராக்கிரமசாலியாக உங்களுக்கு முன்னே நடந்து போவார். கோணலான சகல காரியங்களையும் நேராக்கி செவ்வைப்படுத்துவார். ஏனெனில் அவர் எல்லா காலங்களுக்கும் ராஜாவாய் இருக்கிறார். ஒரு குடும்பத்திலே நன்றாயிருந்த கணவர் மிகவும் சிறிய வயதில் மரித்து விட்டார். மனைவியோ என்ன செய்வதென்று தெரியாமல் ஒரு கணம் திகைத்து போனாள். யாவரும், ஐயோ, இந்த இளம் பெண் வயதுள்ளவளாய் இருக்கிறாளே, எப்படி குடும்பம் நடத்தப் போகிறாள் என்று பரிதாபப்பட்டார்கள். ஆனால் அவளோ எல்லோரும் தன்னை விட்டு போனவுடனே முழங்கால் படியிட்டு கீழ்கண்ட ஜபத்தையே ஏறெடுத்தாள். ஆண்டவரே, இன்று முதல் என் குடும்பத்தை உம்முடைய பொறுப்பில் நான் கொடுக்கின்றேன் என்று முற்றிலுமாய் அர்ப்பணித்தாள். என்ன ஆச்சரியம்! பிள்ளைகளின் படிப்பு, அவர்களுடைய வேலை, திருமண காரியம் எல்லாவற்றையும் கடவுள் பொறுப்பெடுத்து அற்புதம் செய்தார். அதை கண்ட மக்கள், உண்மையாகவே கடவுள் ராஜாதி ராஜாவாக அவளோடு இருக்கிறார், அவரே அவளை வழி நடத்துகிறார் என்று கூறி மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஆம், உங்களுக்கும் இன்று முதல் அதே காரியத்தை கடவுள் செய்ய காத்திருக்கின்றார். நீங்களும் விசுவாசத்துடன் ராஜாதி ராஜாவாகிய அவரையே நோக்கி அவருடைய கரத்தில் உங்கள் காரியங்களை எல்லாம் வைத்து விடுங்கள். சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். நாம் ஜெபிக்கலாமா? அன்பு தெய்வமே, வீணான கவலைகளையும் பாரங்களையும் பயங்களையும் என்னை விட்டு எடுத்து போடும். இன்று முதல் நீரே என் வாழ்வின் ராஜாதி ராஜாவாக சகலத்தையும் பொறுப்பெடுத்து கொள்ளும். உம்முடைய வழி நடத்துதல் என்னோடு இருக்க போகிறது என்று நம்பி நான் உம்மை சோஸ்தரிக்கின்றேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த நாள் ஆசீர்வாதத்தின் நாளாய் அமைவதாக. பிரைஸ் த லார்ட்.